கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கிளாட்சன் கிரேஸ் திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறபடினாலே மதிப்பிற்குரிய போதகர்கள் மேடையில் வந்து அமரும்படியாக நான் கேட்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் தி அஃபிஷியேட்டிங் மெம்பர்ஸ் டு பிளீஸ் கம் அண்ட் டேக் யூர் பிளேஸ் ஆன் தி டயஸ். Pastor Boor Ragasamy, please come forward. Pastor Boor Ragasamy, Counselor of Karaikal District Pastors Association. தயவுசெய்து முன்னே வந்து மேடையில் அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Mr. King Solomon, Principal of Kings and Queens Residential School, Arakonam, please come forward and take your seat in the dais. Also, I invite Reverend Ebenezer Samuel, President of Serve India Ministries, Reverend Kingsley Chellen, Senior Pastor of IPC, to please come forward and take your seat on the dais. Pastor Jnanadas, President of AJC Institutions in Kumbakonam, Aya Dayusethu, மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாஸ்டர் ஞானதாஸ் அவர்களும் பாஸ்டர் தங்கராஜ் அவர்களும் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. கர்த்தர் இந்த நாளை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ரெவரண்ட் ராபின்சன் அண்ட் க்ளோரி பாய் ராபின்சன் அவர்களுடைய புதல்வன் கிளாட்சன் அண்ட் கிரேஸ் அவர்களுடைய திருமண நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் திருமண மண்டபத்திற்குள்ளாக வந்திருந்தாலும் நாம் செய்ய இருக்கிறது மிக புனிதமான பரிசுத்தமான ஒரு காரியமாக இருப்பதினாலே நாம் நிகழ்ச்சி முழுவதுமாக அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியின் டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கைபேசிகளை சைலண்ட் மோடில் வைத்தால் உதவியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எழுந்து பின்னாக செல்ல வேண்டுமானால் தயவுசெய்து எந்த தொந்தரவும் செய்யாதபடிக்கு இடையூறு விளைவிக்காமல் அதை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈவன் தோ வி ஹவ் கேதர்ட் இன் அ ஹால், வாட் வி ஆர் என்டரிங் இன் டு இஸ் அ சாலம் அகேஷன். And we request each one of you to keep your mobile phones in the silent mode and maintain the decorum and sanctity of the holy matrimony which we are going to enter in now. நிகழ்வுக்கு ஆரம்பமாக பாஸ்டர் பூர் ராகசாமி, கவுன்சிலர் ஆஃப் காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் அவர்கள் ஆரம்ப ஜபம் செய்யும்படியாக நான் கேட்கிறேன். மகாபரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக கூட உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்தவரும் மகிமை நிறைந்தவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுது கூட உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருமண விழாவை என் தேவனாகிய கர்த்தர் எல்லா பொறுப்புகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வரவேண்டிய தேவதாசர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சபையார் அத்தனை பேரையும் நீர் அழைத்து வர வேண்டுமா செபிக்கிறோம். காலத்திலே இந்த திருமண காரியத்தை நீர் முடித்து கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். திருமண நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். அதிகமான தேவனுடைய ஊழியர்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆன்லைனில் மணமகளுடைய குடும்பத்தினர் மற்றும் மணமகனுடைய குடும்பத்தினர் சிலர் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். இஃப் யூ ஆர் வாட்சிங் ஆன்லைன் திஸ் ப்ரோக்ராம், வி வாண்ட் டு வெல்கம் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் to this solemn occasion of the wedding of Gladson and Grace. Mana maganum mana magalum vandirukkargal avargal meedaki munbaga nadandu varum bolude daiv seidha nam yavarum elundu nindru avargalai varaiverkum vannamaga avargalukku mariyadai seluthum vannamaga nam elundu nirpom. Please stand as the bride and the groom enters the hall. Please be seated. Kings and Queens Residential School's principal, Mr. King Solomon, if you are here, we would want you to be on the dais. If you can please step forward and come to the dais and take your seat here. And also Mrs. Jacinta David from King's Academy International, we would like you to be on the stage. Thank you. இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் மணமக்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். பாஸ்டர் பேதுரு அவர்கள் அவர்களோடு கூட உள்ள குழுவினர் காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் அசோசியேஷன்லிருந்து வந்திருக்கிற போதகர்கள் நம்மை சில நிமிட நேரம் ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் வர்ஷிப் த லார்ட் ஆஸ் பாஸ்டர் பேதுரு ஃப்ரம் காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் லீட்ஸ் இஸ் இன் வர்ஷிப் அலாங் வித் இஸ் டீம். Praise the Lord. Praise the Lord. Murali கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுவது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையினால இப்பொழுது கூட நாம் அவரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் பாடல், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தட்டி பாடுவோமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது, களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. தேவனே நிறன் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே நிறன் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், நீர்தானே என் துணையானே உம் நிழலில் களி கூறுவே, நீர்தானே என் துணையானே கரங்களை தண்ணீரில் களி கூறுவே, உம் வலக்கரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக் கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா வலக்கரம் தாங்குதையா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, கைகளை நான் உயர்த்துகிறே உம் திருநாமம் சொல்லி சொல்லி, என் கைகளை நான் உயர்த்துகிறே உம் திருநாமம் சொல்லி சொல்லி, படுக்கையில் நினைக்கின்றே தட்டி பாடலாமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்,
கிறிஸ்துவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே ஆனந்த களிப்புள்ள குதடுகளால் போற்றி புகழ்கிறே. இங்கே அநேக கனம் பொருந்திய போதகர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறது பெரிய விஷயம். ஆனாலும் நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அருமையான மணமகன் மணமகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று என்னிடுவோமே. குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் எல்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் தேவனின் பாக்கி. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், சேர்ந்து பாடு. ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவோ பாராடும் எங்கள் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், தேவனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும், தேவனின் மகிமை திரும்பும். துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, அனுபங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர்ச்சனம் பெரு
சந்தோஷமா யாக்கோபு நடுங்கிடுவானோ பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் அமே ஆகாயவில் விழாய் அவர் சரணம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாயவில் விழாய் அவர் சரணம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன் முன்பாக ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ரெண்டு அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே ஒருமித்து இருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் என்ன இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், அத்தனை பேர் நம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஆகிய நல்ல பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ்ங்க எல்லாரும் லெஃப்ட் சைடில் மேலே வாங்க. பாஸ்டர்ஸ்ங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இருக்கையே இருக்கு. நீங்கள் அங்கே வந்து அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அழைக்கப்பட்ட கணம் புரிஞ்ச ஊழியக்காரங்க இங்கே வாங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இருக்கை போடப்பட்டிருக்கு. நீங்கள் அங்கே வந்து அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை வைத்து கத்திரி துதிப்போமா? கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய ஓ நடத்துதலுக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வாயை திறந்து ப்ளீஸ் வாயை திறந்து கத்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த மனமக்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் பிரகாசமாய் இருக்க வேண்டும். இந்த திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக நாம் கத்தரை அழைக்கிறோம். கத்தர் நம் நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் விதமாக ஓ எல்லாரும் கொஞ்ச நேரம் கத்தரை துதிப்போம். ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாத தேவன், மகிமையான தேவன். அவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை துதிப்போம். துதிக்கிற இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். துதிக்கிற இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீ நல்லவர், பெரியவர், அற்புதர், சிறந்தவர், உயர்ந்தவர், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு என்று ஒரு திருமணத்தை வைத்திருக்கிறவர். ஓ கற்புள்ள கன்னிகையாக எங்களை நீ நியமித்திருக்கபடியினாலே இந்த திருமண நாளிலே அதை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே.
பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாங்கள் அனைவரும் ஆண்டவரே சேர்ந்து
உம்மை பாடி துதித்து ஆராதித்த இந்த சிறிய ஆராதனையை நீர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல நீர் வந்திருக்கிறீர். மன மக்களை வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. கன மகிமை துதி எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ப்ளீஸ் உட்காருங்க எல்லாரும். நாம் எங்கிருந்து ஆண்டவரை ஆராதித்தாலும் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தலாமா? ஷால் வி கிவ் எ கிளாப் ஆஃபரிங் டு தி லார்ட் அஸ் ஹி இஸ் பிரசன்ட் இன் அவர் மிட்ஸ்ட். மணமக்களை பாருங்க. டெரிசன் சாரி கிளாட்சன் எவ்வளவு அழகாக வீச்சிருக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே முகமாக இருக்கிறேன். கிளாட்சன் அண்ட் கிரேஸ், I think for the first time she's wearing a sari. You look so beautiful in sari. Yeah, good, great. அவர்கள் ரெண்டு பேருமே மிகவும் அழகாக அமர்ந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். ஒரு வெகு சில முறைகள் தான் சாரி கட்டியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற விதத்தில் கிரேஸ் அழகாக உடை அணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஒரு கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாமா? We want to encourage you by clapping. Yeah. You look great. Be encouraged and yeah, right. தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் நுழையும் பொழுது அநேகர் அநேக ஆலோசனைகளை சொல்லுவாங்க. As we embark upon our married life, many people come and give their advices. But the word of God is the right and apt word, which is timely and also it stands the test of time. காலத்திற்கு ஏற்றது மாத்திரமல்ல, காலங்களை கடந்த ஆலோசனை வேத வார்த்தையிலிருந்து மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. புதிதாக திருமணம் ஆகிருக்கிற கிளாட்சன் கிரேஸ்க்கு மாத்திரமல்ல, திருமணம் ஆகி இங்கே அமர்ந்திருக்கிற அநேகர் உண்டு, திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களும் அநேகர் உண்டு. நாம் வேத வசனம் இப்பொழுது நமக்கு வாசிக்கப்படும் பொழுது அதை கவனத்தோடு கேட்போம். பாஸ்டர் தங்கராஜ் அவர்கள் மூணாறிலிருந்து வந்திருக்கிறார்கள். கர்மேல் சபைகளினுடைய ஸ்தாபகர். அவர்கள் முன்பாக கடந்து வந்து எபேசியர் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நமக்காக வாசிப்பார்கள். லெட்ஸ் ரீட் காட்ஸ் வேர்ட் ஃப்ரம் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 வர்சஸ் 22 to verse 33. வேத பகுதி. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தும் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை பொசித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகுப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இந்த ரகசிய பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்புகிறது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். வாசித்த வேத பகுதி வாசித்தாயிற்று.
நாம் எல்லாரும் கிளாட்ஸனையும் கிரேஸையும் வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம். ஒருவேளை அது மணப்பெண்ணுக்கு கடினமான ஒரு நேரம், அவளுடைய தாய் தந்தை விசா கிடைக்காததுனால இங்கே வர முடியவில்லை. ஆனால் அவர்களும் இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவருடைய வாழ்த்துகள் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்பொழுது மிஸ்ஸஸ் ஜெசிந்தா டேவிட் அவர்கள், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டேவிட் பிள்ளை, சிஇஓ ஆஃப் கிங்ஸ் அகாடமி இன்டர்நேஷ்னல், அவர்கள் தான் கிரேஸ் ஜூனாஸ் உடைய கார்டியன் மதர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மென்டர். அவர்கள் வந்து பெண்ணை அறிமுகப்படுத்துவது மாத்திரமல்லாமல் மணமக்களை வாழ்த்தும்படியாக இந்த நேரத்தில் கேட்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு தெரியாது, பாஸ்டர் திடீர்னு சொல்லிட்டாங்க. கிரேஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாமா? பிலிப்பீன்ஸ்ல நம்ம காலேஜில் தான் ஒர்க்கிங் அண்டர் பீசா செக்ஷன். She is working under the visa section, and she is very loving, and Gladson should be knowing better than me, right? You should be knowing. Gladson ku enna vada nalla theriyum Grace eppadi evlo anbanava. Usually nanu solla pona Philippines janangal nu eduthikitta avanga vandu romba anbanavanga. Mariyadan sonna namba avangala mari yarum mariyada kudukka mudiyadhu. They are very humble people. The Filipinos are very humble and very loving and very polite people. And enakku therinja varai adhu dhaan adhe edathila naan grace vekkiren. She will be very humble and a very loving wife to Gladson, and the same will be from Gladson also. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அறிஞ்சு இருக்கிறனால இது கடவுளா தீர்மானம் பண்ண ஒரு காரியம். இது கட்டாயம் நல்லபடியாக நடக்கும். கிரேஸ் ஷீஸ் அ லவ்விங் கேர்ள், அண்ட் ஐ திங்க் த லைஃப் வில் கோ அண்டர் காட்ஸ் ப்ரெசன்ஸ். இட் வில் பி அ ஒண்டர்ஃபுல் ஒன், அண்ட் காட்ஸ் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். த பிளஸ்ஸிங் ஆஃப் காட் வில் பி தேர் வித் யூ போத் அஸ் யூ கேரி ஆன் வித் திஸ் நியூ லைஃப். May God bless you. Thank you, ma'am. And we have Mr. King Solomon, principal of Kings and Queens International Residential School, Arakonam. And I invite Mr. King Solomon to come forward and felicitate the bride and the groom. Thank you for this opportunity given to me. I am very happy to see Gladson in this dress next to a lady. So we were longing for this. Of course, the Lord has given him a suitable life partner. Gladson studied in our school. So I know Gladson very well. Of course, Grace also knows him very well, because in this youth, I think I can. In this youthful life, he was in Philippines. So Grace knows him better than us. Anyway, so they have to live a very long life. I am
I bless both of them in the Lord's name. Bible clearly tells the Lord gives a man a suitable life partner. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம கல்ச்சர் என்ன சொல்லுது, கல்யாணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆயிரம் காலத்து பயிர், ஆயிரம் காலத்து பயிர். இன்னொன்று, ஒய்ஃபை பற்றி என்ன சொல்கிறாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இது உண்மையிலே எனக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியல, தமிழ் டீச்சர்ஸுங்க தான் இன்னும் நல்லா சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, எப்படினாலும் கணவன் அவன் கல்லானாலும் அவன் கணவன், புல்லானாலும் புருஷன், இப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சாக்ரட்டிஸ் உங்களுக்குலாம் தெரியும், ஏ கிரேட் ஃபிலாசபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருமணத்தை பற்றி, பை ஆல் மீன்ஸ் யூ மேரி, இஃப் யூ கெட் அ குட் வைஃப் யூ வில் பிகம் ஹாப்பி, இஃப் யூ கெட் அ பேட் வைஃப் யூ வில் பிகம் அ ஃபிலாசபர். பொருள் அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஒய்ஃபை பற்றி ரொம்ப இதாக சொல்கிறாங்க. ஒரு நாள் அவர் வந்து தன்னுடைய டிசைபிள்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த அம்மா கூப்பிட்றாங்க, இவரை கூப்பிட்றாங்க. இவர் பாட்டுக்கு சீரியஸாக இருக்கார், கேட்குது. ஆனால் அதை விட இவர் டிசைபிள்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமானதை பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் கூப்பிட்ட உடனே என்ன செய்யணும், வரணும் அவங்க மனைவிக்கு. அந்த நேரத்தில் பார்த்து இவர் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறாரே, போக முடியாது. உள்ள தடால் படாலும் பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க கீழே, பெரிய பெரிய அண்டாலும் கீழே போடுறாங்க, பெரிய சத்தம் வருது. அப்போ கூப்பிடுறாங்க, அப்பயும் வரல. என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி இருந்தது, அண்டாவில் தண்ணி, அதை கொண்டு வந்து இவர் தலைமையில் அப்படியே ஊற்றிட்டாங்க. இவ்வளவு நேரம் இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க என்ன ஒரு அருமையான, சோ ஃபார் இட் வாஸ் தண்டரிங், நவ் இட் இஸ் ரெய்னிங். எவ்வளோ ஒரு அருமையான பிலாசபர் பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதப்பா, ஒருவேளை உனக்கு நல்ல மனைவி அமையலன்னா நீ நல்ல பிலாசபர் ஆயிடுவ அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்போ நான் அந்த இதில் சொல்லலை, ரெண்டு பேரும் சூப்பர். கிரேஸை பற்றி நான் கேள்விப்பட்டேன், கிரேஸை பற்றி நான் கேள்விப்பட்டேன். கிரேஸ் வந்து வெரி கமிட்டட் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஐ ஹர்ட் லைக் தட் அபவுட் கிரேஸ். ஸோ கிரேஸ் இஸ் நாட் ஜாந்திபி, பட் ஷீ இஸ் எ நைஸ் ஒய்ஃப். ஆனாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் பொழுது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்க. ஏங்க செய்கிறாங்க வாலிப பையனுக்கு என்ன சொல்கிறாங்க, இருங்க இருங்க அவனுக்கு ஒரு காலில் ஒரு கட்டு போட்டால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணங்க, ஒய்ஃப் இஸ் எ குட் டீச்சர், ஒய்ஃப் இஸ் எ குட் டீச்சர். ஒரு நல்ல டீச்சர் இருக்கு ஒய்ஃப், உண்மைதானுங்க, தெரில ஏன் நிறைய பேர் உள்ள சொல்ல மாட்டாங்க. சரி, ஒய்ஃப்கிட்ட நிறைய கற்றுக்குறாங்க, நிறைய வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்பில் கிவ் அண்ட் டேக் இருக்கணுங்க, கிவ் அண்ட் டேக்கு இருக்கணும் ஃபேமிலியில். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தணும். நான் அதை தான் இவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது தான் அடியெடுத்து வைக்கிறார்கள் இவர்கள். வேதத்தை தவறாமல் ரெண்டு பேர் உட்கார்ந்து படிக்கணும். போத் ஆஃப் யூ மஸ்ட் சிட் டுகெதர் அண்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரெகுலர்லி. Then the Lord will teach so many things. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போது கிளாட்ஸன் வளர்ந்தது ஒரு விதமான சூழ்நிலை, ஒரு விதமான
ஃபேமிலி குடும்பம். கிரேஸ் வளர்ந்தது ஒரு விதமான குடும்பம். இப்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக இணைஞ்சு வராங்க. அப்பொழுது அவர்களுக்குள் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கணும், ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கணும். அப்பொழுது அவர்கள் அருமையாக தொடர்ந்தவர்கள் வாழ்வார்கள். எபேசியரில் 5வது அதிகாரத்தில் ஒரு நாள் முழுவதும் படிக்க போகிறதில்ல, அதில் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு ரகசியத்தை பவுல் எழுதுகிறார். ஒரு பவுல் ஒரு அருமையான ரகசியம் என்ன அப்படின்னா, 5வது அதிகாரத்தில் எழுதுகிறாரு, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும். கணவனுக்கு ஒரு கட்டளை அவர் என்ன கொடுக்கிறாரு, மனைவியின் இடத்துல அன்பாக இருக்க வேண்டும். த ஹஸ்பண்ட் மஸ்ட் லவ் ஹிஸ் ஒய்ஃப், த ஒய்ஃப் மஸ்ட் ரெஸ்பெக்ட் த ஹஸ்பண்ட். இது ஒன்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்தில் யார் தலைவர் அதையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கணவன். ஹோம் மேக்கர் அப்படின்னு யாருக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா, மனைவிக்கு தாங்க. பெரிய பொறுப்பை வேதமோ மனைவிக்கு கொடுக்கிறது. நீங்கள் நீதிமொழிகளில் படித்து பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் மனைவிக்கிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் நிறைய காரியங்கள் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் குடும்பம் யார் தலைவர், ஹஸ்பண்ட். ரெண்டு பேரும் கலந்து செய்யணும். இப்போ என்னுடைய மனைவி அந்த பக்கம் உட்காந்துருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் டீச்சர்ஸ், ரெண்டு பேரும் டீச்சர்ஸ். என்றைக்காவது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. நாங்கள் எங்களுக்கு ஒருவேளை மேரேஜ் ஆனிவர்சரி நடக்கும் பொழுது, சார் என்றைக்காவது உங்களுக்குள்ள தகராறு வந்திருக்குதா கேட்பானுங்க. சரி, அதில் ஏதாச்சும் நீங்கள் எதையாச்சும் பயன்படுத்தியிருக்கீங்களா சண்டைக்கு? சரி, யார் முதல்ல விட்டு கொடுப்பீங்க? இதெல்லாம் கேட்பானுங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட் சும்மா இல்லை, கேட்பானுங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், யார் முதல்ல விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்துட்ருக்குதுங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது, யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால் நல்லா கவனிச்சுக்கொள்வோம். நம்ம ரெண்டு பேரும், நீங்கள் யார் முந்திக்கணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பதில் முந்திக்கொள்ள வேண்டும். கிளாட்ஸனும் கிரேஸும் யார் முந்திக்கொள்வார்களோ அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் இன்னும் அருமையான ஒரு குடும்பமாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஒரு வாசனையுள்ள, அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இப்போது நான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, இல்லை நான் ஒரு ஃபிலாசபர் ஆவேனான்னு கிளாட்ஸன் யோசிக்கிறாரோ இல்லையோ, உங்களை நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இறுக்கமான முகத்தோடு இருக்கிறீங்க. சரி, திட்டவட்டமாக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலத்தையும் கலாச்சாரத்தையும் கடந்து நிற்பது தேவனுடைய வார்த்தை. The word of God transcends time and culture, and we know for sure, as Gladson has grown up in a family that serves the Lord, he will build his house, family upon God's word, and certainly he'll be blessed with a happy life along with a happy wife. Okay, so this is the time that we listen to God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான நேரம். நாம் அனைவரும் தியானத்தோடு கூட, ஜப சிந்தையோடு கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கிளாட்ஸனுடைய பள்ளியின், அவன் படித்த பள்ளியில் ஆசிரியராகவும் அந்த பள்ளி நிறுவனராகவும் சார் அவர்கள் பேசினார்கள். சர்வ் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் என்கிற ஒரு ஊழியத்தின் ஸ்தாபகரும் தலைவருமாக ரெவரன் எபினேசர் சாமியல் அவர்கள் இங்கே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அநேக ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து வருகிறோம். இப்பொழுது அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை புது தம்பதிகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நமக்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள்.
முதலாவது நான் ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஊழியத்தில் முழு இருதயத்தோடும் கூட ஈடுபடுகிற பாஸ்டர் ராபின்சன் அவர்கள், அவருடைய துணைவியார் லோரி ராபின்சன் அவர்கள் நிச்சயமாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு மனமார நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஊழியத்தில் இன்றைக்கு இந்தியாவில் பல பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 7000 சுதேச பாஸ்டர்கள் உண்டு. அவர்கள் சார்பாகத்தான் இங்கே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய சார்பாகவும் மணமக்களுக்கு கிளாட்ஸனுக்கும் கிரேஸுக்கும் வாழ்த்துதல் சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐ பிரிங் யூ கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் செவன்டியர் மினிஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஆல் த 7000 பாஸ்டர்ஸ் ஹூ ஆர் சர்விங் அக்ராஸ் இந்தியா. இட்ஸ் சோ வண்டர்ஃபுல் டு சீ யூ கிளாட்ஸன் கிரேஸ் சிட்டிங் த டு பி யுனைடட் இன் ஹோலி மேட்ரிமனி அண்ட் ஐம் ஷுர் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஹியர் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் காட்ஸ் வேர்ட் டு பி கிவன் டு அஸ். இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுருக்கமான நேரத்தில் இரண்டு மொழிகள்லையும் பேச வேண்டியது இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து நீங்கள் எனக்கு அந்த அனுமதியை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். என்னால் முடிந்த வரைக்கும் இரண்டு மொழிகள்லையும் முழு அர்த்தத்தையும் நான் சொல்ல நான் முயற்சி செய்வேன். சரி, கிளாட்ஸ் they love each other. God has brought them together. ஆண்டவர் தான் அவர்களை இணைத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் ஆண்டவருடைய அன்பினால இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நிச்சயமாக நம்புகிறார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்படி அன்பின் அஸ்திபாரத்தில் கட்டப்படுகிற ஒரு குடும்பம் நிச்சயமாக ஆண்டவருக்கு மகிமையான ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதனால முதலாவது பாடமாக ஆண்டவருடைய அன்பில் உறுதிப்பட வேண்டும் என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஐ வாண்ட் அண்டர்லைன் தி ஃபேக்ட் தட் தி மேரேஜ் தி மேரிட் லைஃப் மஸ்ட் பி பில்ட் ஆன் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு தான் எந்த ஒரு குடும்பத்திற்கும் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது, அது முதல்ல தமிழில் சொல்லுகிறேன். ஒரு மனைவிக்கு புருஷன் உண்மையிலேயே தன்னை நேசிக்கிறாரா என்று சந்தேகம் வந்துருச்சான். ஆகையினால ஒரு நாள் தன்னுடைய தோழியோடு கூட சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்தார்களாம். என்ன, அவர்களை யாரோ வந்து உண்மையிலேயே கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு நாடகம் இதை அவர்கள் நடத்தி விட்டார்கள். கணவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ, மனைவியை யாரோ கடத்தி போய் விட்டார்களே என்று சொல்லி. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஸ்பெயின் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஆக எல்லாரும் தேடுகிறார்கள். ஆனால் புத்திசாலிகளான போலீஸ்காரர்கள் இது நாடகம் தான், இது உண்மை இல்லை, வேண்டுமென்றே இந்த அம்மா இப்படி செய்திருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்து விட்டார்களாம். சரி, நீண்ட கதையின் சுருக்கம், அவர்களை கண்டுபிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து, அம்மா நீ ஏன் இப்படி செய்த என்று கேட்டபோது அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய புருஷன் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்தை நான் நடத்தினேன், மற்றபடி இல்லை என்று சொல்லி. ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு, இவ்வளவு முயற்சி செய்து என்னை கடைசியில் கண்டுபிடிச்சிருக்கிறீங்களே, உண்மையிலேயே என்னுடைய புருஷன் என்ன நேசிக்கிறார் என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். சரி, இது உலகம், இது உலகம். சுருக்கமாக சொல்லப்போனால், இன் ஷார்ட், ஃபார் த சேக் ஆஃப் கிரேஸ், யூனோ, தேர் வாஸ் திஸ் லேடி, மேரிட் லேடி, ஹூ வாசன்ட் ஷுர் இஃப் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் இன் ட்ரூ, ஐ மீன் true love for her. And so she actually staged a kidnap.
And her husband helped her with that kidnapping episode. It was just a drama. But, you know, finally, long story short, it was found out that it was not a real kidnap. It was only a fake kidnap. And when she was asked why she did what she did, she said, you know what? I've been living with this man for a long time, but I have never been sure that he really loves me. And that's why I asked somebody to kidnap me, and I wanted to wait and see if he will come after me and look for me and do everything possible to rescue me from the kidnapper, okay? Now, that's the story from the world. And the இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவம் ஆனா நமக்கு அது தேவையில்லை இங்க உட்கார்ந்திருக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால இணைக்கப்பட்டு தான் குடும்பங்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அந்த ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு இணைக்கப்படுகிற கிளாட்ஸனும் கிரேஸும் அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் கிளாஸனை பற்றி எனக்கு தெரியும் கிரேஸை பற்றி அதிகமாக தெரியாது அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே அப்பொழுதுலேருந்தே எனக்கு தெரியும் நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளை நிச்சயமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் தன்னுடைய வாழ்க்கை துணைவியை ஜெபத்தோடு கூட தேடி கண்டுபிடித்திருப்பான் என்று சொல்லி நான் நம்புகிறதுனால இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும்போது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் மேடையில் இருக்கிற கிளாஸனுக்கும் கிரேஸுக்கு மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்கும் வேண்டிய ஒன்று ஆண்டவருடைய உண்மையான அன்பு அவர் யோவான் 13:34 திட்டவட்டமாக அவர் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இது ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆலோசனை என்று மாத்திரம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது நம்முடைய குடும்பத்திற்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டிய ஆலோசனை இது தத்துவம் அல்ல இது நடைமுறையில் நாம் அன்றாடம் காணப்பட வேண்டிய ஒரு ஆலோசனை தெய்வ ஆலோசனை God has very clearly instructed every one of his followers that they should love one another exactly as Christ loved us. We find this in John chapter 13 verse 34. He says, love one another as I have loved you. That's the only commandment he gave. So this should be the foundation of your married life. You love each other, I'm sure. You know, that's like any man loving a woman. But God's love is very unique. And let that love be the foundation of your married life. Andha deiviga anbu, andha deiviga anbu, indha thambadiyinudaiya திருமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம் நம்முடைய இருதயத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையிலேயே அவர்களை பற்றி கரிசனை உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம் ஆண்டவரே பலவிதமான சவால்கள் வரலாம் பலவிதமான சூழ்நிலைகள் நேரிடலாம் ஆனால் நீர் உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதே அன்பை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து அதன் மூலமாக ஒன்றாய் இருக்க விரும்புகிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா என்று சொல்லி நமக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் ஆனால் இந்த செய்தியை சாதாரண ஒரு செய்தியை எடுக்க வேண்டாம் சாதாரண ஒரு செய்தி தான் எளிமையாக காணப்படுகிற ஒரு செய்தி தான் ஆனால் இந்த அன்பை உங்களுக்கும் எனக்கும் தாராளமாக கொடுக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன தெரியுமா சிலுவை அல்லேலூயா சிலுவை அந்த சிலுவை ஏற்பட்டிருக்காவிட்டால் நேர்ந்திருக்காவிட்டால் இன்றைக்கு இந்த அன்பை பற்றி நாம் பேசி கொண்டிருக்க முடியாது ஆகையினால் இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையின் அன்புக்காக ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா ஹல்லேலூயா 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 You know, God's love is not a simple thing. You know, this message is very simple. You know, who doesn't know about the fact that God gave us this one and only command, love one another as I have loved you. But you know, it cost him a lot. It cost him his life. It cost him his life blood. And he had to make the supreme sacrifice to go to the cross so that this life may flow into Grace's life. This love may grow into your life, Gladson.
And you will be able to share this life with one another. Let's not take it easy. Even, I mean, Aristotle knows nothing about this love. Nothing about this love. He can say wise things, but he knows nothing about this love. But Jesus introduced God's love. Yesu Christu, in the Deviga Anba, say, Patti, Parasangam Bandavo, Aladu or Tatuva Jnaniye Polavo, Pole, Namak Padamaka Cholavo, our Varale, Tanude Valkaya, Pana Baliake, Silvile, our Namakake, Utitandanale. ஜீவரத்தத்தை ஊற்றி தந்ததுனால இன்றைக்கு தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தெய்வீக அன்பை சார்ந்து அந்த வாழ்க்கையை நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். இது எளிதான ஒரு பாடம்தான், ஆனால் இது கிரேஸுக்கும் கிளார்சனுக்கும் ஒரு ஒரு அஸ்திவாரத்தை போல வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு ஆலோசனையாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் நான் வாஞ்சிக்கிறேன், செபிக்கிறேன். நாமும் செபித்து கொண்டே இருப்போம். இது ஆவிக்குரிய ஒரு நேரம், ஏதோ கதை சொல்ல வந்த நேரம் அல்ல. சரி, இப்படி வாழ வேண்டும் என்றால் ஐயா அழகாக எனக்கு முன்பாக பேசின ஐயா எபேசியர் பகுதியிலிருந்து அழகாக அதை விவரித்தார்கள். இன்னும் அதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நானும் அதே சிந்தனைகளை தான் ஆண்டருடைய வழி நடத்தில் வெளி கொண்டு வந்ததுனால இந்த நேரத்தில் அதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் எபேசியருக்கு வந்தீர்கள் என்றால் எபேசியரில் இப்படி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். Let me talk to Grace and Gladson. You know, there is this great passage which is about marriage in Ephesians chapter 5. Perhaps you should read that before you go to bed tonight, okay? Promise me that you will do that, because that's going to be a great source of encouragement, a great source of inspiration for you the rest of your life. And this is how it begins, Ephesians chapter 5 verse 2. And walk in the way of love. Walk in the way of love, just as Christ loved us and gave himself up for us as a fragrant offering and sacrifice to God. Sukhanda vasanayana kaanikiyagavum baliyagavum avar thanmai oppu koduthu adan moolamaga inda anbai avar velippaduthinar. Agave inda Ebesiyar pagudhila 5th அதிகாரத்தில் துவக்கத்திலேயே ஏதோ அன்பு அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பேசுவது போல அன்பை பற்றி பேச முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனையே சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக கொடுத்தாரு. அப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தான் வேதம் வலியுறுத்துகிறது. ஆகவே இதற்கும் ஆண்டவர் நமக்கு யோவான் 13:34 கொடுத்த அந்த கட்டளைக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ தத்துவத்தை போல ஏதோ ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு ஆண்டவர் போகலை. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எழுதும்போது என்ன சொல்லுகிறார் அதைத்தான் அன்பு சகோதரர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதோடு கூட இதை நிறைவு செய்வதாக இருக்கும். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணுமா. Now we can talk all we want about love, grace and Gladson, but we need to know how to actually practically exercise this love, right? How to see it in this relationship between husband and wife. And the Bible makes it very clear in the 5th chapter of Ephesians. It says very clearly, just as the church obeys Christ, the wife should obey the husband. Now, I mean, I don't know how you're going to take it. Why are you talking to me? Why are you targeting me this evening? No, I'm not targeting you. I'm going to target him next. You know, you both are important. Okay? So Gladson, the Bible says very clearly,
தமிழில் வாசிக்கிறேன் உனக்காக. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். ஆக இந்த ஒரு காரியமும் எளிதான காரியம் போல, பெரிய ஒரு தத்துவம் போல தெரியாட்டாலும், உண்மையிலேயே வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்ததுக்கு பிறகுதான் இது எவ்வளவு கஷ்டம், இது எவ்வளவு சவால் நிறைந்தது என்பது அனுதினமும் தெரியும். ஆனால் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேலே, கிறிஸ்துவின் அன்பின் அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட வாழ்க்கையில் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதில் பெரிய ஒரு சவாலாக தெரியாது. எந்த சூழ்நிலையிலையும் மனைவியை தன்னுடைய சொந்த தேகத்தை நேசிப்பது போல நேசிப்பது கணவனுக்கு பெரிய சவாலாக தெரியாது. ஆகவே இதை ஆண்டவர் Gladson and Grace, God has actually given this to you not as a suggestion. It's not optional. It is a command. It is a command. I want you to know this. For you to obey Him, for Him to love you exactly as He would love His own physical body, it's a command from God. It's not optional. It's not a suggestion. Okay? Now, how is it possible? How can I keep on obeying Him? He may be mean to me sometimes. You know, He may not like me sometimes. How can I keep on obeying Him? But you know, that's why we read from John chapter 13, verse 34, as I have loved you, love one another. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை ஆரம்பித்தா இவங்க கீழ்ப்படுகிறதும் அவங்க அன்பு செலுத்துறதும் பிரச்சனையாகவே இருக்காது. 34 வருடங்களாக நானும் என்னுடைய மனைவியும் கல்யாணமாகி இந்த திருமண வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறோம். திட்டவட்டமாக சொல்ல முடியும், இந்த அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்ட எங்களுடைய கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான், வெற்றி மட்டும்தான், வெற்றி மட்டும்தான். ஆண்டவருக்கு மகிமையாக நான் அதை சொல்கிறேன். இப்படிப்பட்ட சாட்சிகள், அநேக சாட்சிகள் உங்களுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா? ஆகையினால நீங்கள் ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் மகிமை செலுத்துங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்கள் நிமித்தமாக மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட வெற்றி விட்ட வாழ்க்கையை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதே வெற்றி உள்ள வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டே இருப்போம். அவர்கள் திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறார்கள், நிரந்தரமாக இணைக்கப்பட போகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரே, அதே கிருபையை, எங்களுக்கு தந்த கிருபையை அவர்களுக்கும் தாருமப்பா என்று சொல்லி பாஸ்டர்களும் எல்லாரும் அந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, இதோடு முடித்து விடுவோம். ஒரு மனிதன் பாஸ்டர் ஐயாட்ட வந்து, ஐயா என் மனைவி இப்படி பண்ணுறா, என் மனைவி அப்படி பண்ணுறா, ஒரே பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஐயா அப்படின்னு ஒரே ஆவலாதியா பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருக்கிறார் போல தெரிகிறது. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், முதல்லையே இப்படித்தான் இருந்தாங்களா, முதல்லையே இப்படித்தான் இருந்தாங்களா? உடனே அவர் சொன்னாரா, இல்லை இல்லை முதல்லலாம் அப்படி இல்லை, இப்போதான் இப்படி ஆயிட்டாங்க, அதனால்தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த கணவன் சொன்னாராம். அப்போ பாஸ் சொன்னாராம், முதல்ல அப்படி இல்லைன்னா உங்களை கல்யாணம் பண்ணனால தான் இப்படி ஆயிட்டாங்களோ, முதல்ல அப்படி இல்லைன்னா உங்களை கல்யாணம் பண்ணனால தான் அப்படி மாறிவிட்டார்களான்னு கேட்டாங்களா? ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமே அப்படின்னு அவருக்கு சங்கடமாக போச்சான். இதனுடைய அர்த்தம், இதனுடைய இந்த கதையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? நாம் இப்படி உலக பிரகாரமான மக்களை போல ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கு, பகைப்பதற்கு, பழிப்பதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்படலை. யூனோ வி ஹவ் நாட் பீன் கால் டு யூனோ கம்ப்ளைன் அபவுட் ஈச் அதர் அண்ட் ஹெய்ட் ஈச் அதர், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். தட்ஸ் வை வி ஆர் எம்ஃபசைசிங் த ஃபேக்ட் தட் திஸ் மேரேஜ் ஷுட் பி பில்ட் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜான் சாப்டர் 13 வர்ஸ் 34. ஆஸ் ஹீ லவ்ட் யூ, ஆஸ் ஹீ லவ்ட் யூ கிரேஸ், you are going to love him unconditionally all through your life, through thick and thin, and then you will not have to complain about anything, and your life will be a life of blessing, not only to you but through you God's love will flow into the lives of others, and you will be a blessing to a lot of people. So that's my final word to you. Be a blessing as you join your heart with Grace's heart.
Be a blessing as you join your heart with Glasson's heart. And I'm sure the love of Jesus, who died for you and me on the cross of Calvary, will surely make your married life a life of success. God bless you. Thank you, Anand. From God's word, we clearly listened to a simple but strong fact that our marriages, if it is built on the foundation of God's love, we will certainly have strong marriages. And we always say, strong marriages make strong churches. And only strong churches can give an effective witness to the outside watching world. Praise God for the word, which is not only relevant for the couple, but also for all of us here. Praise God. இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை நாம் கேட்க போகிறோம். எசேக்கியல் அண்ட் டீம் ஃப்ரம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அரக்கோணம் வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அஸ் அ ஸ்பெஷல் நம்பர். ஒரு அந்த பாடலை பாடுவதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டு இருக்காங்களா? சரி, பிரதர் எசேக்கியல் அண்ட் டீம், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் டு கிவ் அ ஸ்பெஷல் நம்பர். Are you there anywhere? சரி, முதல் பாடல் பைபிள்ல யார் பாடினான்னு தெரியுமா? ஆதாம் பாடினாராம். எப்ப பாடினாரு? ஏவாளை பார்த்த பொழுது. அவர் பாடின பாட்டு என்ன? அது கவிதை. இவளேன் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமா இருக்க. She is the flesh of my flesh and the bone of my bone is the first song that we read in the Bible. Adam sang when he first saw Eve. Okay, so I think they are not it here, so we'll move on to the next important event or the part of the program today. Migavum mukkiyamaana oru pagudhikku neraga nam kadandhu vandirukkom. Very solemn occasion. I now call forward Reverend Kingsley Chellan, senior pastor of IPC Church and president of Bethany Institute from Marthandam, to come and solemnize the marriage. Gladson Grace ivargalai parisuthamana vivahathile inaithu veikkakoodiya indha parisutha kaaryathai nadathi veikkumbadi Reverend Kingsley Chellan avargalai naan anbodu alaikiren. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இட் இஸ் அ டயலக்ட் கன்ஃபியூஷன் ஆர் லாங்குவேஜ் கன்ஃபியூஷன் வி ஆல் டூ ஹேவ் இன் தி டயஸ். ஸோ பட் காட் இஸ் சேம் இன் எவ்ரி லாங்குவேஜ் அண்ட் எவ்ரி எத்னிக். ஸோ ஐ ஹோப் தி வேர்ட் ஆஃப் காட் வில் யுனைட் யூ வித் ஒன் லாங்குவேஜ், தட் இஸ் ஹெவன்லி லாங்குவேஜ். காட் பிளஸ் யூ. இந்த நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, என்ன மொழியில் பேசுறது, என்ன மொழியில் சொல்றது அப்படின்னு. பட் தேவன் எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே தெய்வமாக இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் எல்லா நாட்டுக்கும் ஒரே தெய்வமாக இருக்கிறார். ஸோ ஹவ் இந்த பரிசுத்த வேதாகம் அவர்களை ஒன்றாக இணைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ இந்த நாளில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கிளாட்சன் அண்ட் கிரேஸ் ரெண்டு வார்த்தையும் யோசித்து பார்த்தேன். கிளாட் இஸ் அ ஹாப்பினஸ், கிரேஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட். ஸோ இங்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதே போல் தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. கிரேஸ் இஸ் த ஒன்லி கிஃப்ட் காட் இஸ் கிவன் டு த ஹியூமானிட்டி. ஐ ஹோப் பிகாஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் பிகாஸ் யூ நோ வை கிரேஸ் is the substance for whenever we are in need of sufferings. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கஷ்டங்களிலெல்லாம் நமக்கு உதவுகிற ஒன்று தான் கிருபை. ஆமென். So life is not easy job. All right? Life is a very risky job. And family is a very, very risky job. Managing as a husband and wife is a very, very risky job. We had wonderful felicitations here. But above all I could say, it's a risky job. But only the grace of God
can unite you and strengthen you until the end, until the edge of the doom. So கிருபை மாத்திரம்தான் ஒரு குடும்பத்தை ஒன்றாய் இணைத்து நிறைவு வரை நிறுத்த முடியும். ஆமென். கிருபை இல்லைன்னா நிற்க முடியாது. So I hope the greatest gift, grace, may shower upon you with abundance. கர்த்தருங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரே ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை சொல்லி நான் சொலமனேஷனுக்கு நேராக செல்ல விரும்புகிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதலாவது சொல்லப்பட்ட பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்பது முதல் புத்தகத்தின் 1:28 வாசிக்கிறோம். God bless them. So the God's plan of humanity starts from a family. தேவன் மனுஷனை உருவாக்கும் போது ஒரு குடும்பமாக தான் உருவாக்கினார். ஏனென்றால் அதியாகமம் 1:27 அவர்களை அவர் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பட் 2:10 வருகிற நேரத்தில் மனுஷியை உருவாக்கி அவர்களை ஒன்றாய் இணைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யூ நோ ஆல் தி ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட். So God created humanity as a family, but on the time come, kala vandapodu avargalai kudumbamaga inaithar. So aandavar manidhari uruvaakkina bodhe sonna oru vishayam, praise the Lord, mudhalavathu kodutha blessing alladhu mudhalavathu kodutha aashirvaadam moondru kaaryam sollapattirukkirathu. One, fruitful and increase in number, that is multiplicity. So இந்த உலகத்தில் மனிதனை உருவாக்கி குடும்பம் என்கிற அமைப்பை ஆண்டவர் உருவாக்குவதனுடைய நோக்கம் மல்டிபிள். இட் இஸ் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ ஐ பிளஸ் யூ வித் மல்டிபிளிசிட்டி, பட் மல்டிபிளிசிட்டி இஸ் நாட் அ ஹியூமன் இன்டென்ஷன், பட் இட்ஸ் அ காட்ஸ் பிளான் ஆஃப் இஸ் கிரியேஷன் டு க்ரோ இன் திஸ் வேர்ல்ட். அது ஒரு மனுஷன் உருவாக்குகிற விஷயம் அல்ல, தேவனுடைய திட்டம். மனுஷீகம் என்கிற ஒரு பெரும் சமூகம் உருவாக வேண்டும் என்று. டு வாட்? டு க்ளோரிஃபை ஹிம், டு நோ ஹிம், டு வர்ஷிப் ஹிம், அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஒரு பெரிய சமூகம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். செகண்ட்லி, தேர் இட் சேஸ் ஃபில் த எர்த் அண்ட் சப்யூ இட். இட் மீன்ஸ் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கேப்சரிங் த லேண்ட். இந்த உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. சாத்தானுடைய கையில் இருக்கிற இந்த உலகத்தை தேவன் தம்முடைய ஜனத்துக்கென்று உருவாக்கின இந்த உலகம், அதை மீண்டும் தம்முடைய ஜனங்கள் ஆளுகை செய்யும்படியாக, அதை சப்டிவ் பண்ணும்படியாக தான் ஆண்டவர் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். 3, டு ரூல் ஓவர் த கிரீச்சர்ஸ் இன் த கிரவுண்ட். இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் வேதம் சொல்லுகிறது ஆண்டு கொள்ளுங்கள், டொமினியன்ஷிப். ஸோ அந்த டொமினியன்ஷிப் ஆண்டவர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனுஷனுக்கு கொடுத்த சகல அதிகாரங்களையும் சாத்தான் ஒரே ஒரு வார்த்தையிலே பிடுங்கி போட்டான். இந்த அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருகிறவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஸோ ஹி கம்ஸ் நாட் ஆஸ் அ கிங் அலோன், பட் ஹி கம்ஸ் ஆஸ் அ க்ரூம். அவர் வரும் ஒரு ராஜாவாக வரவில்லை, அவர் ஒரு மணவாளனாக வரப்போகிறார். ஆமென். அந்த மணவாளனாக வரும்போது நேரத்தில் ஹி நீட் அ பிரைட் டு சிட் அலாங் வித் ஹிம். அவரோடு கூட அமர்வதற்கு அவருக்கு ஒரு மணவாட்டி அவசியம். ஆஸ் யூ போத் ஸ்டிக் டுகெதர், காட் வாண்ட்ஸ் அ பிரைட், தட் இஸ் தி சர்ச், அதுதான் சபை. அப்படி அவர்கள் ஒன்றாக இருக்கிற நேரத்தில் தான் the king and the queen of the world is established. இந்த உலகத்தினுடைய ராஜாவும் ராணியும் உருவாக்கப்படுகிறார்கள். Now to symbolic the eternal marriage, you are created to be the king and queen of your life. உங்கள் வாழ்க்கையினுடைய ராஜாவும் ராணியுமாய் கர்த்தருங்களை ஏற்படுத்துகிறார். God bless you. கர்த்தருங்களை அவிதமாய் நடத்துவாராக. நாம் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு நேராக சொல்லலாம். நாம் யாவரும் ஜபத்தோடு கூட இருப்போம். இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தோடு கூட கர்த்த நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேன் யூ கிவ் மீ எ காட்? தேர் ஷால் பீ ஷவர்ஸ் ஆஃப்
blessing. This is a promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy, love's ground as a falling, but for the showers fleet. Say the part of the world, showers of blood. Let's hunt together, say to the Lord, blessings we need. Mercy, love's love as a falling, but for the showers we plead, there shall be showers of blood. Reviving again over the hills and the valleys, sound of abundance of rain. Showers. Shall we lift our hands to heavens and say to the Lord, Karangalavetti Andavare Paarthu, hallelujah. Mercy loves round us falling, but Father, once again together, showers of blessings, showers of blessings. Round us of falling, but Father, showers. Oh, hallelujah. We glorify your name. We glorify your name. கிருபை இறக்கு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை ஒன்றாய் இணைக்க கர்த்தர் சித்தம் கொண்ட தேவர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வருவதாக. தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒன்றாய் இணைக்கிற நேரத்திலே முப்பரி நூல் அறாது என்று வேதம் சொல்லுகிறதே, அமிதமாக மையமாக கிறிஸ்து கூட இருக்கிற அப்படினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எடுத்துக்கொள்கிற தீர்மானம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய இறுதி வரை கர்த்தருக்குள் கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் ஃபார்வர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. கேமரா பீப்புள், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கேமரா எடுக்கணும்னா நீங்கள் முன்னால் வந்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் கம் facing me, okay? அதுக்கப்புறம் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் மேலே எடுக்கணும்னா இங்கே வந்து வரலாம். ஓகே. ஸோ இந்த நேரத்தில் நான் சபையை பார்த்து சில காரியங்களை கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று நம்முடைய பரிசுத்த தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்கு முன்பாகவும் பரிசுத்த ஆவியான உதவியோடு கிளாட்சன் ஆகிய இவரையும் கிரேஸ் ஆகியவரையும் பரிசுத்த விவாகத்தில் ஒன்றாக இணைக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்று துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இவ்வுலகத்தில் விவாகத்தை துவக்கி வைத்தார். விவாகத்தால் நம்முடைய முற்பிதாக்கள் குடும்பங்களாய் ஏற்பட்டு பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுத்தனர். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கானா ஊரிலே திருமண வீட்டில் கலந்து கொண்டு விவாகத்தை ஆசீர்வதித்தார். பரிசுத்த பவுல் விவாகத்தை குறித்து விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என வேதத்திலே சொல்லியிருக்கிறார். இவ்விதம் கனமுள்ளதான இவ்விவாகத்தை எவனும் குறைத்து பார்க்கவோ கனவீனப்படுத்தவோ பரிசுத்த வேதாகமும் அனுமதி அளிக்கவில்லை. ஆகவே விவாகத்தால் இணைக்கப்படும் இவர்கள் ரெண்டு பேரும் தேவனுக்கு பயந்து மிகுந்த பயபக்தியுடனும் தெளிந்த புத்தியுடனும் இதை நிறைவேற்ற தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு த
தகுந்த காரணங்கள் ஏதாகிலும் இருக்கக்கூடுமானால் அதை இப்பொழுதே சபையாருக்கு முன்பாக அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சபையாரை பார்த்து கேட்கிறேன், இவள் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைக்கக்கூடாதபடிக்கு தகுந்த காரணங்கள் ஏதாவது இருக்குமானால் இப்பொழுதே அதை அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மௌனமாயிருப்பதனால் மௌனம் சம்மதத்தை குறிக்கிறது. ஆகவே இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாதென சபைக்கு உறுதிப்படுத்துகிறேன். Now I charge you both here in the presence of God and the witness of this company that if either of you know any reason why you may not be married lawfully in accordance with God's word, do now confess it. Grace, will you have this man to your husband to live together with him in covenant of the marriage? Will you love him, comfort him, honor and keep him in sickness and in health, and forsaking all others, be faithful unto him as long as you both shall live? Will you? Thank you. Thank you. Gladson, will you have this woman to be your wife, to live together with her in covenant of marriage? Will you love her, comfort her, honor and keep her in sickness and health, and forsaking all others, be fruitful unto her as long as you both shall live? Yes. Thank you. Thank you. So will all of you witnessing the promises do all in your power to uphold these two persons in their marriage? So now I request the person who give this bride to this groom. So you are right. Please come. Please come. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Nammudaiya kangalai moodi jabippom. Let's close our eyes and pray. Hallelujah. Sorburame ikkararil saatchi nilkum en manamae sorgasthane ஆசீர்வாதே பாக்கியனா தெய்வம் சாமியோ ஜீவிச்சனாலலூயா. அது எதேன் தோட்டத்தில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி திருமணத்தை ஏற்படுத்தினதே ஆண்டவராகிய தெய்வம் இப்போதும் இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறபடிதான் இவர்களை ஒன்றாய் இணைக்கும்படி எங்களுடைய மனுஷ கரங்கள் இதை பிடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய கரம் இந்த இடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒருமனப்பாடு ஒற்றிணைப்பு இவர்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. We believe that God's grace and the abundance of His holiness unite them in the name of the Father and the Holy Spirit. ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாம இவர்களை ஒன்றாய் இணைக்கிறோம். Let them together until their life glorifying God and magnifying His name. அவரை மகிமைப்படுத்தவும் அவரை ஆராதிக்கவுடைய வாழ்க்கை முழுமையாய் குடும்பமாய் கட்டி எழுப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. Amen. 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 Now you are going to give the wedding vows holding your hands. Okay? Take her right hand. Okay, and say to her, facing to her, okay? In the name of God. In the name of God. I. Gladson take you. Grace to be my wife. Grace to be my wife.
to having to hold from this day forward. To having to hold from this day forward. For better. For better. For worse. For worse. For richer. For richer. For poorer. For poorer. In sickness. In sickness. And in health. And in health. And in health. In health. To love and to cherish. To love and to cherish. This day I say to you. This day I say to you. Until our death. I will love. Until our death. Until our death. I will be with you. I will be with you. This is my solemn vow. This is my solemn vow. Okay, now you say to him, okay? In the name of God. In the name of God. Holding his hand. Okay. In the name of God. In the name of God. I, Grace. Take you, Gladstone, to be my husband. Take you, Gladstone, to be my husband. To have and to hold from this day forward. To have and to hold from this day forward. For better. For better. For worse. For worse. For richer. For richer. For poorer. For poorer. In sickness. In sickness. And in health. And in health. To love and to cherish. To love and to cherish. Until the day we parted by death. Until the day we parted by death. Parted by death. This is my solemn vow. This is my solemn vow. So now they have given their wedding vows to Cato. அவர்கள் ஒருவருக்கொருவர் இப்போது வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது வேதாகமத்தை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். Take your hands and now. Yeah. Bless this Bible, O merciful God, that the one who gives it and the one who gives it and the one who receives it, it may ever be faithful and to the other and continue in love as long as they both shall live. Through Jesus Christ our Lord. Amen. Repeat the words and give to them. Grace. This Bible. I give you in token of my constant and abiding love. I give it as a token of my constant and abiding love. I will honor you with my body. I will honor you with my body. And all my worldly treasures. And all my worldly treasures. With you I will share. With you I will share. Gladson. This Bible I give you in token of my constant and abiding love. This Bible I give you in token of my constant and abiding love. I will honor you with my body. And all my worldly treasures. With you I will share. God bless you. And now, put the Bible here. Hold your hands. Let all the audience see you. And now, Gladson and Grace have been themselves to each other by solemn vows with the joining of hands and giving and receiving of Bibles. I pronounce that they are husband and wife in the name of the Father and the Son and of the Holy Spirit. ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், இப்போது நான் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆமென் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். God bless you. So now
we will read a song. Okay, Pastor, anybody to read a song? 128. Please, Pastor, come. Praise the Lord. Hallelujah. Hold your hands, hold your hands. Okay, I'll read Psalm 128 for all of us. Blessed are all who fear the Lord, who walk in obedience to Him. You will eat the fruit of your labor, blessings and prosperity will be yours. Your wife will be like a fruitful vine with your house. Your children will be like olive shoots around your table. Yes, this will be the blessing for the man who fears the Lord. May the Lord bless you from Zion. May you see the prosperity of Jerusalem all the days of your life. May you live to see your children's children. Peace be upon Israel. Amen. Thank you. Praise the Lord. Hallelujah. Both of you are going to be a pilgrim. Can you kneel down? Can you both kneel down? Both of you are going to be a pastor. Nyanada Savarhil. You are going to be a I request all the pastors to bless. Bless them. Please come forward. Who are in the dais, please come forward and bless with laying your hands to them. Hallelujah. Ellar jabathodu kuda irpom ellar karangalai ivargalukku neraga neetti ivargalukku jabikkumadi kettukolugiren pastor Jnanadas avargal jabippargal thodand ella podargal mele karangalai veithu jabippar anbin aandavare nandiyodu sothirikkiro aandavare arumiyana indha pilligalai இந்த சபையின் மத்தியில் தேவரீர் ஒன்றாக இணைத்து குடும்பமாக மாற்றினபடியினால் நன்றியோடு சோதிக்கிறோம். இவர்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கெல்லாம் எப்போதும் கீழ்ப்படிந்து உமக்கு மிகவும் பிரியமானவர்களாயிருந்து ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாயிருந்து எப்போதும் உம்முடைய சித்தத்தையே செய்கிறவர்களாக ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவும் உமக்கு மிகவும் பிரியமான குடும்பமாகவும் இருக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போதும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்களை எல்லாம் இவர்கள் சுதந்திரித்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய திருச்சபையில் இவர்கள் தூண்களாக விளங்க தேவரீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தி நீர் கூட கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்று தேசத்திலும் திருச்சபையிலும் எல்லாவற்றிலும் இவர்கள் சாட்சிகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எப்போதும் கடைசி மட்டும் ஆண்டவரே உம்மை தரிசிக்கும் நாள் மட்டும் உம்முடைய கிருபையானது இவர்களோடு இருந்து இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. Please stand up. Facing one to another. I'm going to introduce this new family to the church and to the congregation and the people over here. Gladson and Grace, having witnessed your oaths to love to one another, it is my joy to present you to all gathered here as husband and wife. Let's give the Lord a big hand of praise. Karangala veethi karangala thatti kathiri mahime paduthuva. Now take her away, take her veil, take her veil. Yeah, God bless you. ஒரு புதிய குடும்பம் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. They are going to be Mr. Gladson and Mrs. Grace hereafter until the edge of his doom. God bless you. Amen. 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 Thank you.
I now call forward Ezekiel and team from Kings and Queens Residential School to present us with a special number. இந்த பாடலை பாடும் பொழுது மணமக்கள் அவர்களுடைய கையெழுத்திட்டு இந்த திருமண பந்தத்தை உறுதி செய்வதாக இருக்கும்.
புதிதாக இல்லற வாழ்க்கையிலே இணைந்திருக்கிற மணமக்கள் இப்பொழுது கேக் வெட்டி அவர்களுடைய வாழ்க்கையை துவங்குவதாக இருக்கும். கேக் கட்டிங்கில் உதவி செய்யும்படி நான் ஓகே அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது கிளாட்சனும் கிரேஸும் தங்களுடைய திருமண சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார்கள். கைகளை தட்டி புதிதாக குடும்ப வாழ்க்கையை துவங்குகிறவர்களை வாழ்த்தலாமா? வி கங்க்ராச்சுலேட் கிளாட்சன் அண்ட் கிரேஸ் ஆஸ் யூ பிகின் அ நியூ லைஃப் டுடே. மே காட் பிளெஸ் யூ. இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நிகழ்வுகளோடு நாம் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். இதுவரை பொறுமை காத்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தயவு செய்து தொடர்ந்து பொறுமை காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணமக்கள் இப்பொழுது கேக் வெட்டி அதை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு துவங்குகிறார்கள். அதற்கு கேக் கட்டிங்கில் உதவி செய்யும்படியாக மிஸ்ஸஸ் ஜெசிந்தா டேவிட் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? கைகளை தட்டுவோம். ஓகே, நவ் கிரேஸ், இட்ஸ் யுவர் சாய்ஸ். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? As you tasted the sweet of the cake, we wish you that your life will become sweet today and all the days that you live together. Inda inipai avargal utkonda poludhu avudaiya vaaikku evalavu inimiyaga irundhadho apdiye avudaiya illara vaalvu inikka vendum endru solli naam ellarum avargalai vaazhthukrom. Karangalai oru murai kuda thatti naam avargalai vaazhthuvom. இப்பொழுது மணமகன் ஏற்புரை சொல்லுவார். அதற்கு அவர் ஆயத்தமாகும் பொழுது இதை சொல்லுகிறேன். ஒரு மணமகனுக்கு வரன் வந்த பொழுது இரண்டு பெண்களை அவனுக்கு காண்பித்தார்களாம். ஒரு பெண் பேர் மர்சி, இன்னொரு பெண் பேர் கிரேஸ். எ பாய் வாஸ் ஷோன் டூ கேர்ள்ஸ். ஒன் நேம் வாஸ் மர்சி அண்ட் தி அதர்ஸ் நேம் வாஸ் கிரேஸ். த பாய் லைக்ட் கிரேஸ். But he wanted to indicate that to the father. So when the family prayer was going on, he prayed louder and said, Lord, have mercy and give me grace. Okay? So, Lord, have mercy and give me grace. அப்படினா அந்த மணமகன் ஜெபித்தான அப்பாவுக்கு சொல்றதுக்காக. So I don't know what Gladson prayed, but I'm sure lucky to have grace today. And with that joy, I invite you to offer the groom's speech. Praise the Lord. All glory be to God. Everything you see here is a miracle. இங்க பார்க்குற எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய அதிசயமும் தான்.
நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம், ஆனால் டைம் ஆனதுனால ஐ தேங்க் காட் வெரி மச். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஏன்னா இந்த நாளை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இதே மாதிரி எந்த காரியத்தையும் நான் எதிர்பார்க்கல, பட் எல்லா காரியங்களையும் ஏசப்பா அவ்வளோ அழகாக செஞ்சு தந்தார். ஆண்டவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதோட இன்றைக்கி உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை இருந்திருக்கும், தூர தூரத்துலேருந்துலாம் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேர்லாம் திடீர்னு வீட்டுக்கு வெளியில் நின்று ஷாக் தராங்க, ஆந்திராலேருந்து வந்து அங்கே அங்கேருந்து வந்து ஷாக் தராங்க, நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்குது. ஆண்டவர் உண்மையாகவே இந்த நாளை ரொம்ப அற்புதமாக உங்களுடைய அன்பெல்லாம் அப்படியே கொட்டுற அளவுக்கு தேவன் இந்த நாளில் தந்து ஏற்படுத்தினபடியால் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். எஸ்பெஷலி டேவிட் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். டேவிட் சார், ஆன்ட்டி இங்கே இருக்காங்க. டேவிட் சார் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இதில். அவர் எல்லா காரியங்களையும் இந்த வீசாலேருந்து எல்லா ப்ராசஸ், அது மட்டும் இல்லை ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக எல்லா காரியங்களையும் செய்கிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் வந்தார். சார், நான் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனாலும் ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ்க்கும் என்னுடைய பிரதர் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ஒன்று ஒன்றா சொல்லலாம். இங்கே இருக்கிற கிங்ஸ்லி சித்தப்பா, எபி அங்கிள், கிங் சார் அண்ட் அங்கிள் பாஸ்டர் அங்கிள், அதோட ஆஷ்வால்ட் அங்கிள் நல்லா அழகாக கம்பேர் பண்ணாங்க. மர்சி மேம், ஜெசிந்தா ஆண்டி, இனி அப்படி சொல்லிட்டு போனால் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. கிளாட்ஸன் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் பல காலம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள். ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை கனப்படுத்தியிருக்கிறார், அந்த குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான நாளை கொடுத்திருக்கிறார். நாமும் அவர்களோடு கூட இணைந்து இந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். கர்த்தர் தந்த ஒரு ஈவு, ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பாஸ்டர் காசி பாண்டியன் அவர்கள் முன்பாக கடந்து வந்து முடிவு ஜபம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து ரெவரன் எபினேசர் சாமியல் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். பாஸ்டர் காசி பாண்டியன் ஜீவ ஊற்று ஊழியங்கள், அவர்கள் வந்து முடிவு ஜபம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து சர்வ் இந்தியா ஊழியங்களுடைய ஸ்தாபகரும் தலைவருமான ரெவரன் எபினேசர் சாமியல் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தில் உம்முடைய திருக்கரத்தில் கடந்து வருகிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அனாதை தீர்மானத்தின்படி, உம்முடைய முன்குறித்த தேவ சித்தத்தின்படி இந்த நாள் பிள்ளைகளை நீர் இணைத்தீர். குடும்பமாக இந்த நாள் முதல் கொண்டு கணவன் மனைவியாக இந்த வாழ்க்கையை தொடங்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர். இந்த நிகழ்வுகளையும் ஆரம்ப முதல் முடிவு வரை எங்கள் பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்தி கொடுத்தீர். தேவ பிரசன அந்த இடத்துல கடந்து வந்தீர். எங்கள் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவனுமாய் வந்து இந்த இடத்துல நீர் வாழ்த்தி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்கி வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் புதிதாய் இந்த நாள் முதல் கொண்டு தன் வாழ்வை தொடங்குகிற அருமை பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே நீர் நடத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. தூர தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஈவின்படி உம்முடைய திருசித்தத்தின் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை இணைத்திருக்கிறீர். அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர் ராபின்ஸ்னியாவுக்காக, அருமையான குடும்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களும் இரண்டு குடும்பங்களையும் என் தேவனுடைய நாமத்தில் ஆசிரியத்து வாழ்த்துகிறோம். கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தயவு செய்து எல்லாரும் எழும்பி நிற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட, குறிப்பாக இந்த நாளிலே பரிசுத்த விவாகத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட கிளாட்ஸனோடும் கிரேஸோடும் கிளாட்ஸனுடைய குடும்பத்தோடும் கிரேஸுடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். யூ மே பீ சீட்டட்.
மணமகனின் தகப்பனும் நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த ஊழியருமான போதகர் ராபின்சன் அவர்கள் வந்து நன்றி உரை செய்வார்கள். ஐ இன்வைட் ரெவரன் ராபின்சன் டு ப்ரொபோஸ் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என் அன்பு உறவினர்கள், என்னுடைய போதகர்கள், என்னுடைய அழைப்புக்கு இணைக்கு வந்திருக்கிறதான உற்றார் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துவதோடு உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் அமைதி காத்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். நீங்கள் ரொம்ப தூரத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. மார்த்தாண்டம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், பாண்டிச்சேரி, கும்பகோணம், திருச்சி, கோயம்புத்தூர், இன்னும் சென்னை போன்ற செகந்திராபாத், பெங்களூர், ட்ரிவாண்ட்ரம் போன்ற எல்லா பகுதியிலிருந்தும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். கிளாட்சன் கிரேஸ் அவர்களுடைய திருமண இந்த இணைப்பு விழாவிற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் அவர்களோடு கூட இருப்பதாக. இன்னும் விசேஷமாய் சர்வேண்டியா மினிஸ்ட்ரீஸ் அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் ரெவரண்ட் எபினேசர் சாமுவேல் அவர்கள் இந்த கிளாட்சனுக்கு படிப்பதற்கு அதிகமாக உதவி செய்த ஒரு கர்த்தருடைய மனிதர். அவர்கள் இந்த இடத்துல இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றி அறிவிக்கிறோம். இன்னும் ரெவரண்ட் கிங்ஸ்லி செல்லன் அவர்கள் இந்தியா பெந்தேகோஸ்தே தேவ சபையுடைய முக்கியமான ஒரு மூத்த போதகர். அவரை பார்ப்பதற்கு மேபி இஸ் வெரி யங் பட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கேன். அவரும் நம்முடைய மத்தியிலே வந்து இதை சால்மனைஸ் பண்ணார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் அறிவிக்கிறேன். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ரெசிடென்சியல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிற சார் கிங்ஸ் மற்றும் மேடம் மெர்சி, இவங்க ரெண்டு பேருமே எங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து கிளாட்சன் அவர்களை எல்லாரையும் நன்றாய் வளர்த்தவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற நண்பர்கள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றியை அறிவிக்கிறேன். பாஸ்டர் தங்கராஜ் ஃப்ரம் கேரளா அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இங்கு சீனியர் போதகர்கள் அதிகமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையுமே மேடையில் ஏற்றி எல்லாருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்கிற ஆவல் உண்டு. ஒரு சூழ்நிலைகள் இல்லாததினால் உங்கள் யாவருக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே கர்த்தர் அனுமதித்தால் ஆண்டவருடைய வருகை பிந்தினால் மீண்டும் ஒன்றாய் இணைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆண்டவர் அந்த நாட்கள் நமக்கு உதவி செய்வார். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விருந்து சாப்பிட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது இதை தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மணமக்களை வாழ்த்த விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வந்து அவர்களை வாழ்த்தலாம். ஒரு சில நிமிடங்கள் அவர்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கொடுப்போம். அவங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டாங்க. நீங்கள் மேடையினுடைய வலதுபுறமாக வந்து அவர்களை வாழ்த்தி இடதுபுறமாக நீங்கள் செல்லலாம். இத்துடன் நம்முடைய இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.